ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்டாய் பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் அதிகாரம் 37, அறத்துப்பாலில் வரக்கூடிய அவா வெறுத்தல். ஸோ குறள் எண்கள் பார்த்திங்கன்னா 361லேருந்து 370 முடிய பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அதிகாரம் 1லேருந்து 36 வரை போட்டாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டுங்க வாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த அதிகாரம் முடிய போகுது. சரி, இன்னும் ஒரு 38 அதிகாரம் மட்டும் வரும், அதோடு இந்த அதிகாரம் முடிஞ்சிடும். அது அறத்துப்பால், சரியா? ஸோ இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபர்தராக அடுத்தது கன்னியூ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதையும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு குரலுக்கு போயிடலாம். ஸோ 361வது குரல், அவா வென்ப எல்லா உயிருக்கும் மெஞ்சாரன் தவா அப்பிறப்பினும் வித்து. ஸோ இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக அந்த அவா வெறுத்தல் அப்படின்னு சொல்லும்போது, அவா அப்படின்னா அந்த ஆசை, ஆசையை வந்து வெறுக்கிறது. ஸோ அதை பொறுத்தான் இந்த 10 குரல் இருக்க போது. ஸோ மெயின் கான்செப்ட் பார்த்திங்கன்னா பேசிக்காக ஆசை, அதை இங்கிலீஷாக டிசைர்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த கான்செப்டை பொறுத்து தான் அந்த 10 குரலும் இருக்க போது, சரியா? ஸோ இந்த குரலுக்கு விளக்கம் பார்த்திங்கன்னா, ஆசை அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா லிவிங் திங்ஸ்டையும், அது எல்லா உயிரினட்டையும் கண்டிப்பாக இருக்கும், சரியா? எல்லா உயிரினட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா காலகட்டத்திலும் இந்த ஆசை அப்படிங்கிறத வந்து எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய விஷயம், சரியா? இந்த ஆசை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஆசை அப்படிங்க என்ன சொல்கிறாங்க இந்த குரலில், ஆசைங்கிறது வந்து விதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அப்பாட்ட இருக்க ஆசை கண்டிப்பாக மகனுக்கு இந்த ஆசை வரும், மகனுக்கு இருந்து அது பேரனுக்கு போகும், அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதனால் இந்த ஆசையை வந்து விதை, வித்து அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த குரலுக்கான விளக்கம். ஸோ அடுத்த குரல் 362வது குரல், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டும் வரும். ஸோ இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு பர்சன் வந்து ஆசை வைக்கக்கூடாது. சப்போஸ் ஒரு ஆசை வைக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி ஆசை வச்சுக்கலாம் அப்படின்னா, அடுத்த ஜென்மம் அதை பிறக்கக்கூடாது. ஸோ பிறக்காமல் இருந்திருக்கணும், அதாவது பிறவாமை, அந்த மாதிரி ஆசையை மட்டும் வச்சுக்கணும், சரியா? அதை மட்டும் விரும்பும் செய்யணும். அந்த மாதிரி ஆசை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நிலை, உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சரியா? என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த குரலுக்கான விளக்கம். ஸோ அடுத்த குரல் 363வது குரல், வேண்டாமை என விழுஞ்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அக்தோப்தில். ஸோ இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ஆசை அப்படிங்கிற தன்மை வந்து போக்கிடணும், சரியா? போக்கிட்டிங்கன்னா அதுதான் சிறந்த செல்வம். அந்த சிறந்த செல்வம் வந்து இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ ஆசை இல்லாமல் வாழ்கிறீங்கன்னா அதான் ஒரு பெரிய செல்வம். அதை விட்டு நான் வந்து அவ்வளோ செல்வம் வச்சுருக்கேன், இவ்வளோ கோல்டு வச்சுருக்கேன், இவ்வளோ கேஷ் வச்சுருக்கேன், அக்கௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறலாம் விஷயமே கிடையாது. ஒரு ஆசை இல்லை அப்படின்னா அதான் நீங்கள் பெரிய செல்வம், சரியா? இந்த உலகத்தில் வந்து அதை தாண்டி எந்த ஒரு பெரிய செல்வமும் கிடையாது, சரியா? எந்த இடத்துலும் அதுக்கு இணையாட்டு எதுவுமே கிடையாது, அது ஈக்குவலாகவும் எந்த ஒரு பெரிய செல்வமும் கிடையாது அப்படிங்கிறதான் இந்த குரலுக்கான விளக்கம். ஸோ அடுத்த குரல் 364வது குரல், தூய்மை என்ப தவவின்மை மற்றது வாய்மை வேண்டா வரும். ஸோ இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, தூய்மை அதாவது சுத்தமாக இருக்கிறது, சரியா? தூய்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பேராசை இல்லாத ஒரு தன்மை தான், சரியா? நான் சுத்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பேராசை அற்ற தன்மை, சரியா? அந்த தூய்மை வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாய்மையாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதான் கொடுத்துருப்பேன், அத்தூய்மை வாய்மையை நாடுவோருக்கு மட்டுமே வாய்க்கும், சரியா? ஸோ நீங்கள் வாய்மையான உண்மையாக இருக்கணும், சரி? உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த தூய்மை வந்து கிடைக்கும். அந்த தூய்மை இருந்துன்னா நீங்கள் பேராசையெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அர்த்தம், சரியா? ஸோ இதான் வந்து இந்த குரலுக்கான விளக்கம். ஸோ அடுத்த குரல் 365வது குரல், அற்றவர் என்பார் அவாவற்றார் மற்றையார் அற்றாக அற்ற திலர். இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, ஆசை எல்லாத்தையுமே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு துறவி அப்படின்னு சொல்லிக்கலாம். துறவி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஞானி அப்படின்னு சொல்லிக்கலாம். எப்போ நீங்கள் ஆசை இல்லாமல், சரியா, ஆசை இல்லாமல் இருக்கிறீங்களோ, ஆசை ஃபுல்லாக வச்சுருக்கீங்களோ, எல்லா ஆசையும் மனசில் இருக்கோ, அப்போ நீங்கள் வந்து துறவி கிடையாது, துறவாதவர் அப்படிங்கிறது அர்த்தம், சரியா? ஸோ ஆசை வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிறத இந்த குரலுக்கான விளக்கம். ஸோ 366வது குரல், அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அவா. ஸோ இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு பர்சன் நீங்கள் வந்து பயக்கிறீங்க, ஸோ ஒரு டென்ஷன் ஆக்குறீங்க அல்லது வஞ்சிக்கிறீங்க அப்படின்னா, வஞ்சித்து ஒருத்தனை கெடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயந்தான் ஆசை மட்டும்தான்.
ஏன் அப்படின்னா அவன் வளர்ந்துட்டே போகிறான், அவனை அழிக்கணும் அப்படிங்கிறதும் ஆசை தான். அவன் வளர்ந்துட்டே இருக்கான், நம்ம வளர முடியலையே அப்படிங்கிற ஆசையை வந்து கண்டிப்பாக நீங்கள் விட்டுறணும், சரியா? ஸோ ஆசைக்கு வந்து கண்டிப்பாக அடிமையாக இருந்துடக்கூடாது. அந்த ஆசைக்கு ஆசை வந்துட்டால் நம்ம வந்து கெட்டனாக மாறிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு அச்சத்துடன் ஒரு பயத்துடன் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த ஆசை வந்து உங்ககிட்ட வராது, இல்லை ஆசை வந்து உங்கள் கூட வந்து கூட வாழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அந்த குரலுக்கான விளக்கம், சரியா? ஸோ ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க, ஆசை வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தப்பு. ஸோ அடுத்த குரல் 367வது குரல், அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும். ஸோ இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வந்து கெட்டு போயிடக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சரியா? ஸோ கெடாமல் நீங்கள் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீ என்ன பண்ணிக்கணும், அந்த ஆசையை வந்து விட்டுறணும், சரியா? ஸோ நல்லபடியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக அந்த பேராசை குணத்தை என்ன பண்ணிடுவான், முற்றிலுமாக ஒழித்து நல்லபடியாக வாழ்ந்துட்டுருப்பான். ஸோ நல்லா வாழணும்னா ஆசை இருக்கக்கூடாது, எந்தாலையும் போனால் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் வாழ்ந்தாலும் பிரச்சனை அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா விஷயங்களும் இதுவரை பார்த்த குரல்கள் நிறையா பார்த்துருப்போம், அவ்வளோ கெட்ட விஷயங்களும் மனசில் வச்சுக்கலாம். நல்ல பர்சனாக இருக்கணும் அப்படின்னா திருக்குறள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இந்த குரல் பொறுத்தவரை ஆசை இல்லாமல் அந்த ஆசை இல்லாமல் வாழ்ந்தாலே போதும், என்ன பண்ணிக்கலாம், நல்ல ஒரு நிலைமைக்கு போயிடலாம். ஸோ அடுத்த குரல் 368வது குரல், அவாவில்லார் கில்லாங்கும் துன்பம் தூண்டேல் தாவது மேன்மேல் வரும். ஸோ இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஆசை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு துன்பம் வந்து கிடையாது, சரியா? ஸோ துன்பம் வந்து இருக்காது. சப்போஸ் ஆசை உண்டானால், ஆசை வந்து உருவாகிட்ட அப்படின்னா அதை தொடர்ந்தே அதை ஃபாலோ பண்ணியே துன்பம் வந்து உங்களை மேலே மேலே வந்து என்ன பண்ணிட்டுருக்கும், உங்களை துன்பப்படுத்திகிட்டே இருக்கும், சரியா? ஆசை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா துன்பம் இல்லை, துன்பம் வராது உங்களுக்கு. சப்போஸ் ஒரு ஆசை வந்துட்டு அப்படின்னா, டிசைர் வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக அது கூடையே யார் வருவா, துன்பம் துக்கமும் சேர்ந்தே வந்து உங்களை வாட்டி எடுத்துரும், சரியா? ஸோ அதனால் ஆசை இல்லாமல் வாழ்கிறது பெஸ்ட்டு. ஸோ 369வது குரல், இன்பம் இடையார் தீண்டும் அவாவெண்ணும் துன்பத்துள் துன்பங் கெடின். ஸோ இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஸோ பெரும் துன்பம், சரியா, மிகப்பெரிய துன்பத்தை தரக்கூடிய எதுன்னு பார்த்தீங்கன்னா பேராசை தான். அந்த பேராசை வந்து ஒளிஞ்சாலே, அந்த பேராசை வந்து உங்களோட வெளியே போனாலே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இன்பம் வந்து கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கும், இன்பம் வந்து உங்களை விடாமல் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ துக்கம் உங்களை தொடர்ந்து வரணுமா, இல்லை இன்பம் உங்களை தொடர்ந்து வரணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ 370வது குரல், அறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். இந்த குரலுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாத்துக்குமே ஆசை அப்படிங்கிறது உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது, மாற்றுக்கிறதே கிடையாது. என்ன தான் 10 குரல் நீங்கள் பார்த்து முடித்தாலும் கூட ஆசை வந்து இல்லாமல் இருக்காது, அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த ஆசையை வந்து யூஷுவலாக அது கேஷுவலாக நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த பேராசையை வந்து இயல்பாகவே நீங்கள் வந்து அதை விட்டுட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இயல்பாகவே இன்பம் வந்து உங்களுக்கு சேர்ந்துட்டு இருக்கும், சரியா? நல்லா பார்த்து கவனிச்சுக்கோங்க, ஆசையை வந்து இயல்பாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்பம் வந்து இயல்பாகவே உங்கள் கூட ஒட்டிகிட்டே இருக்கும். அந்த இயல்பு அப்படிங்கிற வேர்டு இம்பார்ட்டன்ட், இயல்பாகவே நீங்கள் ஆசையை விட்டுட்டிங்கன்னா இயல்பாகவே துன்பம் வந்து உங்களை ஒட்டிக்கிட்டே இருக்கும், விச் மீன்ஸ் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, அவ்வளோதான், சரியா? ஸோ டிசைர் அப்படிங்கிறது வேண்டே வேண்டாம். ஸோ இதான் இன்றைக்குள்ள 10 குரல். ஸோ டிசைர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் சாரோ அப்படிங்கிற ஒரு லைனை வந்து யார் சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆசையை பற்றி பார்த்ததுனால இப்படி லைன் வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பார், சரியா? ஸோ அது யார் சொன்னாங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.